வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல் த ஃபிட்னஸ் என்தூசியஸ்ட். உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபிட்னஸை பற்றி நம்ம தொடர்ச்சியாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஜென்ரலாக ஃபிட்னஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸை தாண்டி வேறு என்ன பெனிஃபிட்ஸ்னு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எக்ஸசைஸ் அல்லது ஃபிட்னஸ் ரொட்டீன்ஸ் எப்படி நம்மளுடைய காக்னிட்டிவ் சிந்தனை திறன், நம்ம டிசிஷன் மேக்கிங்கில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அதை சயின்டிஃபிக்கலி பேக் பண்ண போகிறோம். டைம் எடுத்துக்காமல் டைரெக்டாக நான் உங்களுக்கு கொண்டு வந்தக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இன்க்ரீஸ்ட் பிளட் ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜனேஷன். நம்ம உடற்பயிற்சி பண்ணும்போது என்ன ஆகுது, பேசிக்கலி நம்மளுடைய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக இந்த ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டு உடம்புல இருக்கக்கூடிய மற்ற ஆர்கன்ஸ் செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே போகுது, பட் கூடவே நம்முடைய பிரெயின்ஸுக்கு போகுது இல்லையா. நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய செல்களுக்கு ஆக்சிஜனும் நியூட்ரியண்ட்டும் ரெண்டுமே ஃபுல்லாக வந்து போகும்போது நியூரோஜெனிசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது என்னது நியூரோஜெனிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய நியூரான்ஸை க்ரியேட் பண்ணுறது. பிரெயினுங்கிறது நியூரான்ஸால் ஆனது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அண்டு நியூரான்ஸை புதுசாக க்ரியேட் பண்ணுது அண்டு புதிய நியூரல் கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் ஆகுது. இந்த நியூரான்ஸ் க்ரியேட் ஆகிறதும் நியூரல் கனெக்டிவிட்டி இது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுடைய காக்னிட்டிவ் ப்ராசஸ், அதாவது சிந்தனை திறன், ஸ்பெஷலி வந்து அட்டென்ஷன், மெமரி அண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெட்டர் ஆகுது. அமேசிங்கான விஷயம் இல்லையா. செகண்ட் விஷயம் என்னென்னா, நியூரோ கெமிக்கல்ஸ்னுடைய ரிலீஸ். உடற்பயிற்சி பண்ணும்போது பிரெயினுக்குள்ளாடி நிறைய நியூரோ கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு அற்புதமான கெமிக்கல்னா பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர், அதாவது BDNF அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய வந்து க்ரோத், இதனுடைய செக்ரேஷன் அதிகமாகுது. இது எதுக்காக சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூரான்ஸினுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அண்டு இந்த BDNF அப்படிங்கிற பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டருங்கிறது எதுலனா நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது வந்து பிரெயினை வந்து புதிய புதிய கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு தகுதி உள்ளதாக மாற்றுது. அண்டு ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம இது வந்து நம்முடைய லேர்னிங் எபிலிட்டிஸ், புதிய விஷயங்களை லேர்ன் பண்ணக்கூடிய திறமை இருக்கு இல்லையா, இதை வந்து பெட்டர் ஆக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அமேசிங்கில். தேர்ட் திங் என்னென்னு பார்க்கலாமா. தேர்ட் விஷன்னா என்ஹான்ஸ்டு எக்ஸிக்யூஷன் அல்லது எக்ஸிக்யூஷன் ஃபங்க்ஷன் சொல்லணும். அதாவது புதிய புதிய விஷயங்களை நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் இல்லையா, டிசிஷன் மேக்கிங்கிறது ஒன்று, எக்ஸிக்யூட் பண்ணணும் இல்லையா, நடைமுறைப்படுத்துகிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய ப்ரீஃபாண்டல் கார்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்முடைய பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ரைட்டாக, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. இந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த பிரெயின் தான் எக்ஸிக்யூஷனுக்கு, நம்ம வந்து ஒரு செயல் பண்ணுறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணுறோம், ஒரு கப் எடுக்கணும், ஒரு நடக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அது என்ன கைண்ட் ஆஃப் டிசிஷன் தான், மற்ற ஆர்கன்ஸுக்கு அந்த கட்டளையை பிறக்கக்கூடிய போர்ஷனே வந்து அதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்ட் ஆகுது, அதனாலே வந்து நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸு ஃபோக்கஸ்ட் ஆகும் அண்டு கிளியரான ஆக்ஷன்ஸையும் எடுக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அண்டு ஃபோர்த் திங் என்னன்னா, மூட் அண்டு மென்டல் வெல்பீங். நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மூடு பெட்டர் ஆகுது இல்லையா. ஜென்ரலாக நமக்கு வந்து இந்த பிஸியான அந்த வாழ்க்கை முறையில் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கும். கரெக்ட். நம்ம கடந்த காலத்தை பற்றி தோல்விகளை திங்க் பண்ணிகிட்ருக்கோம், எதிர்காலத்தை பற்றின அச்சம் நமக்கு இருக்கும், அல்ல நிகழ்காலத்தை நம்ம பண்ணிட்டுக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை பற்றின திங்கிங் நமக்கு நிறைய இருந்துகிட்டு இருக்கும். பட் உடற்பயிற்சி பண்ணும்போது நம்முடைய வந்து என்ன ஆகுதுன்னா, பாடியில் அற்புதமான கெமிக்கல்ஸ் சுரக்குது. எண்டார்ஃபின், செரோட்டானின், ஆக்சிடோசின் அண்ட் டோப்பமைன், இது எல்லாமே சுரக்கிறதுனால என்ன, இது எல்லாமே ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், ஆன்சைட்டி அதாவது கவலை, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்ஷனில் இருக்கக்கூடியது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாது. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்டுக்கு, பாசிட்டிவான ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய மைண்டை வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரெகுலராக நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய காக்னிட்டிவ், எகெயின் இது பாசிட்டிவான திங்கிங் இருக்கும்போது பாசிட்டிவான முடிவுகள் எடுப்போம், பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் இல்லையா. ஐந்தாவது அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா, லாங் டேர்ம் பிரெயின் ஹெல்த். இது என்ன லாங் டேர்ம் பிரெயின் ஹெல்த்து, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பண்ணும்போது நம்ம இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தோம். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, தொடர்ச்சியாக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின் மெமரி ரிலேட்டடான டிசீசஸ் நிறைய பேருக்கு பார்த்துப்பீங்க நீங்கள், அதாவது லைக் இட் கேன் பி அல்சைமர் மாதிரிப்பட்ட டிசீசஸ்ஸு இல்லையா, இந்த மாதிரிப்பட்ட டிசீசஸ் எல்லாம் வந்து ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிக்ளைன் ஆகுது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இது நம்ம வந்து நியூரோ டீஜென்ரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வந்து நம்ம டிமென்ஷியான்லாம் சொல்லுவோம் இல்லையா,
மறதி அல்லது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அண்டு ரெகுலராக உடற்பயிற்சி பண்ணும்போது, நம்ம ஏஜ் ஆகும்போது கூட, வயசு முதிர்ச்சி அடையும் போது கூட, ரெகுலரான உடற்பயிற்சி பண்ணுறவங்க அல்லது ஒரு ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலன்னு சொல்லிட்டு சயின்ஸ் உறுதிப்படுத்துது. ஸோ அற்புதமான விஷயம் இல்லையா? ஸோ பிரெயின் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய பிரெயின் ஹெல்த்தை தாண்டி பிரெயின் ஹெல்த்தில் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணுது. அண்டு லாங் ரன்னில் நம்ம வந்து பிரெயினை வந்து இன்னும் ஞாபகம் மாறி டிமென்ஷியாங்கிற வியாதிகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ரைட்டா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்காக நீங்கள் இந்த வீடியோவை அனுப்பி கொடுங்க. ஸோ தட் இது வரைக்கும் அவர் பண்ணலைன்னா இனிமேல் அவர் இந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிக்கட்டும். இல்லை நானே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா வந்து கவலைப்படாதீங்க. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எவ்ரிடே மார்னிங் 5 to 6 AM வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸசைஸ் அது கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு அதனுடைய லிங்க் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்களும் அந்த எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஃபன் ஃபில் பண்ண ரொட்டீன் நீங்கள் ரொட்டீனுடைய ஒரு பார்ட்டாக மாறுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா அப்படின்னா உள்ளே சந்திப்போம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நம்ம பேசுகிறது வரைக்கும் இல்லை சந்திக்கிறது வரைக்கும் உங்கள்கிட்ட இந்த விடை பெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.